Hello, welcome friends. Today, we will see a video on JavaScript introduction. That is the first time. JavaScript is பல லட்சக்கணக்கான வெப் பேஜ் இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதை டிசைன் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படுறதோட நாங்கள் அதில் பயன்படுத்துகிற ஃபோம்ஸை வலிடேஷன் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் எந்த ப்ரௌசரில் வந்து அந்த வெப் பேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணுறோம்ன்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் குக்கீஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது ஒரு பேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பல நோக்கங்களை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்தப்படுது. ஜாவாஸ்கிரிப்ட் அதாவது இன்டர்நெட்லேயே மிகவும் பிரபல்யமான ஒரு ஸ்கிரிப்டிங் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்று சொன்னால் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மிக பிரபல்யமான அல்லது பிரதானமான ப்ரௌசர்ஸ்லேயும் வந்து உள்ளட ஒர்க் பண்ணக்கூடியதாக வந்து காணப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், நெட்ஸ்கேப், ஒபேரா மணி, கூகுள் க்ரோம் இந்த மாதிரியான ப்ரௌசர்ஸ்லேயும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ணும். ஜாவாஸ்கிரிப்டை பற்றி மேலும் சொன்னோம்னு சொன்னால் HTMLஓட ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜோட பின்னிப்பிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் காணப்படுது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு லைட் வெயிட்டாக காணப்படுறதால எங்களுக்கு வந்து ஒரு பேஜை நாங்கள் ப்ரௌஸ் பண்ணக்குள்ள ஒரு இலகுவான முறையில் வந்து எங்களுக்கு லோடாகி அது எங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே வந்து HTMLஓட பின்னிப்பிணைஞ்சு வேலை செய்கிறதால HTMLக்குள்ளேயே நாங்கள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். அல்லது ஒரு வேறு இடத்துல ஜாவாஸ்கிரிப்டை எழுதி HTMLல லிங்க் பண்ணியும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கம்பைலர் வந்து யூஸ் பண்ணல, அதனால் எங்களுக்கு வந்து இது ஒரு இலகுவான முறையில் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி எங்களுக்கு கோட்ஸுக்குரிய அவுட்புட்டை வந்து எங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து ஷோ ஆகும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஜாவா என்ற ஒரு வேர்டு வந்து ஸ்கிரிப்டுக்கு முன்னுக்கு வரதால ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவாக்கும் எதுவும் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதன் தொடர்புக்கு என்று பார்த்தோம்னு சொன்னால் எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஆனால் ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இடையில் ரெண்டு வித்தியாசம் இருந்தாலும் ஆனால் அதோட கன்செப்ட் அதாவது டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ஜாவாவில் பயன்படுத்தப்படுற கேர்லி பிரேக்கெட் வந்து கேர்லி பிரேக்கெட் செமிகோலன் இந்த மாதிரியான சிண்டெக்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் வந்து பயன்படுத்தப்படுது. ஜாவா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது வந்து C++ இந்த மாதிரியான லாங்குவேஜை போலவே காணப்படும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.